ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டாணி மசாலா. இந்த பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த பட்டாணி மசாலா பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு தேவையான பொருளும் பார்த்திங்கன்னா சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சியே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 7 பல்லி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு சைடு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் மூடி போட்டு இதை வந்து வதக்கிட்டுருக்கேன். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் இது வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவே போதும் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பையும் காரத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவை வந்து கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணியை வந்து சேர்த்துக்கிறோம். நான் வந்து 1/2 கிலோ பட்டாணியை வாங்கி உரித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு 1/4 கிலோ தான் தேரிச்சு, அதனால தான் நான் 1/4 கிலோன்னு சொல்கிறேன். இப்போது இதை நல்லா மூடி போட்டு வேக விட போகிறோம். மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறமா நடுவில் நடுவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெந்திருக்கு, தண்ணி எந்த அளவுக்கு சுருண்டுருக்குன்னு சொல்லி பார்த்து. இப்போ பாருங்கள், ஊற்றுனதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட்டாணியும் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி தான். இதுவே நீங்கள் காஞ்ச பட்டாணியில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுருண்டுருக்கு. இந்த பதத்துலேயே நம்ம வந்து இறக்கிடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு விடுங்க. இந்த பட்டாணி மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இது கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கு ரொம்பவே இது நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.